கோவையில் இஸ்லாமியர்களை குறிவைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சட்டவிரோத விசாரணையை தடுக்கக் கோரி கோவை மாநகர காவல் ஆணையரிடம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு சார்பில் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளிக்கப்பட்டுள்ள மனுவில் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக விசாரணை என்ற பெயரில் காவல்துறை அதிகாரிகளால் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அச்சுறுத்தப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்விசாரணைக்கு ஆட்படுத்தப்படும் நபர்களிடம் அவர்களின் தனிப்பட்ட அனைத்து விவரங்களும் பெறப்படுவதாகவும் ஆதார் விவரம், புகைப்படம், மொபைல் போனின் அனைத்து விவரங்களும் கட்டாயப்படுத்தி காவல்துறையினர் பெறுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுபோன்ற சட்டவிரோத விசாரணையில் ஈடுபடும் அனைத்து காவல்துறை அதிகாரிகள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் அளிக்கப்பட்டுள்ள மனுவில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் கோவை மாவட்ட தலைவர் அப்துல் ஹக்கீம், விசாரணை என்ற பெயரில் கோவையில் காவல்துறையினரின் அராஜகம் அதிகம் உள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் 1க்கும் மேற்பட்ட சிம் கார்டுகள் வைத்திருப்பது காவல்துறையினரின் பார்வையில் குற்றமாக பார்க்கப்படுவது பெரும் அபத்தமாக இருக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதுகுறித்து தனி கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா கோவை மாவட்ட தலைவர் எம்ஐ அப்துல் ஹக்கீம், கடந்த ஒரு மாத காலமாக என்கொயரி என்ற பெயரில் முஸ்லிம்களை குறிவைத்து இளைஞர்கள், முதியவர்கள், பெண்கள் என்று பாராமல் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நபர்களை விசாரணைக்கு அழைத்துள்ளார்கள். எந்த சம்மனும் கொடுக்காமல் முஸ்லிம்களை கமிஷன் ஆஃபீஸிலிருந்து விசாரணைக்காக அழைப்பதாக கூறி 2 சிம் நீங்கள் வைத்துள்ளீர்கள், 1 சிம்மு உங்களோடது தானா என்று கேட்பதற்காக உங்களை அழைக்கிறோம் என்று அழைத்துவிட்டு சில நபர்களுடைய ஃபோட்டோக்களை காமிச்சு சில சம்பவங்களை சொல்லி முஸ்லீம்களை இவர்களை நீங்கள் காட்டி கொடுத்தால் 10,000 ரூபாய் தருகிறோம், 20,000 ரூபாய் தருகிறோம் என்றெல்லாம் விசாரணையில் சொல்கிறார்கள் அதிகாரிகள். முஸ்லிம்களை குற்றவாளிகளாக சித்தரிக்கக்கூடிய இந்த சிந்தனையை காவல்துறை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் கமிஷனரை சந்தித்து மனு கொடுக்க வந்துள்ளோம். குறிப்பாக கடந்த காலங்களில் பல கொலைகள் நடந்திருக்கிறது. ரஜாக் என்பவர் கொலை செய்யப்பட்டுள்ளார், கிட்டத்தட்ட 2016 கொலை செய்யப்பட்டுள்ளார். அவருடைய விசாரணை நடந்திருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. அவர் இதுபோன்று விசாரித்துள்ளார்களா என்று பார்த்தால் இல்லை. அதே வேளையில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருப்பதாக சொல்லி அந்த டவரின் கீழ் நீங்கள் போயிருக்கிறீர்கள், ஆகவே உங்களை நாங்கள் விசாரணைக்கு அழைக்கிறோம். சம்பவம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டியது உளவுத்துறையும் காவல்துறையும். அதை விட்டுவிட்டு முஸ்லிம்களை குற்ற பரம்பரையாக மாற்ற வேண்டும் என்ற சிந்தனையை கொண்ட காவியர்கள் காவல்துறையினுடைய போர்வையில் செயல்படுகிறார்களோ என்ற அச்சம் முஸ்லிம்களாக எங்களுக்கு உண்டு. ஆகவே இன்றைய ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய திமுக வந்த பிறகு முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட கோவையில் காவல்துறையினுடைய அராஜகம் என்று சொன்னால் விசாரணை என்ற பெயரில் கூப்பிட்டு மிரட்டுவதும், பணம் கொடுக்கிறேன் என்று சொல்வதும், பணத்தை வாங்கவில்லை என்று சொன்னால் மிரட்டுவதும், அவர்களை ஃபோட்டோ எடுப்பதும், அவர்களுடைய குடும்பத்தார்களை பற்றிய முழு தகவல்களை வாங்குவதும் காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது. இதை சம்மன் கொடுக்காமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை உடனடியாக கமிஷனர் அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். அதேபோல் முதலமைச்சர் அவர்கள் MK Stalin அவர்கள் கோவையில் கவனம் செலுத்தி இதுபோன்ற கருப்பு ஆடுகளை உடனடியாக பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று இந்நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். காவல் நிலையங்களில் இருந்தல்ல, கமிஷன் ஆஃபீஸிலிருந்து அழைப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். ஃபோன் செய்து கமிஷன் ஆஃபீஸிலிருந்து அழைப்பதாக சொல்லி கரும்புக்கடை, குனியமத்தூர், செல்வபுரம், உக்கடம், கோட்டைமேடு போன்ற பகுதிகளிலிருந்து
முஸ்லீம்களை அழைக்கிறார்கள். ஏன், அந்த டவரின் கீழ் வேறு யாருமே நகரவில்லையா, யாருமே செல்லவில்லையா? முஸ்லீம்களை மட்டும்தான் விசாரிக்க வேண்டும் என்ற இவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுகிறார்கள் என்பதுதான் எங்களது குற்றச்சாட்டு. நேரங்காலம் பொறுத்து கூப்பிடப்படுது, எந்த நேரத்தில் கூடும் பொழுது அவர்கள் கூப்பிடுகிறார்கள். எங்களுக்கு சில வேலைகள் இருக்கிறது என்று சொன்னால் நீ உடனடியாக வர வேண்டும், வரவில்லை என்று சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி மிரட்டக்கூடிய தோணியில் அழைக்கிறார்கள். அதே போல் இந்திய ஜனநாயக நாட்டில் சிம் கார்டு, ஒன்றுக்கு மேற்பட்ட சிம் கார்டு வைப்பதில் எந்த குற்றமும் இல்லை என்பது தான் நாங்கள் படித்த விஷயம். ஆனால் இரண்டு சிம் வைத்திருந்தால் அவர்கள் மீது குற்றவாளிகளாக சித்தரிப்பதும் அவர்களை என்கொயரி செய்வதும் என்பது நல்ல நாட்டுக்கு நல்ல உகந்த விஷயம் அல்ல என்பதையும் இந்நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.